봐. 이게 봐. 휘휘. 휘싸. 네. 이 돌려놓으면. 마리. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. தினசரி இன்னைக்கு லவ் லைக்கோர்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன சொன்னாக்கா, போகிற வழியிலே லவ் லைக் போகிற வழியிலே அப்படி விதமான லேக் இருக்குது. அல்குதரா ஏற்கனவே இருந்தது, அப்புறம் எக்ஸ்போ லேக்கு, அப்புறம் லவ் லேக். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, போகிற வழியிலேயே ஏகப்பட்ட கேம்பிங் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ஏகப்பட்ட இதுகள். நீங்கள் கார் நிப்பாட்டிட்டு ஃபேமிலியெலாம் அப்படி எப்படி அங்கங்கே போட்டுட்ருக்காங்க. அந்த லேக்கில் வந்துக்கிட்டு ஏகப்பட்ட பறவைகள், மெயினாக வந்து வின்டர் சீசனாக பறவைகள் வந்து அப்படியே கொச்சாமிச்சா கொச்சா வந்து இணைக்கிறான்ட்டு இருக்குது. பார்க்கலாம் ஃப்ளெமிங்கோ, அது மற்ற அதில் கருப்பு, வெள்ளை, செவந்தது, என்னமோ அந்த நெய்த்தாரா, அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வடையா, என்னென்னமோ இருக்குது. ஏகப்பட்ட இது ஃபுல் பிஸியாக போயிட்டுருக்கு. மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா நைட் கேம்பிங் பண்ணுவாங்க அதிகமாக. ஸோ இந்த இடத்துல வந்தோம்னாக்கா நல்லா ஃபேமிலியோடு வந்தோம்னாக்கா ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் வரலண்டாக்கா கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யூஏயில் உள்ள எல்லா இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளோ இடத்துக்கும் போயிட்டு உங்களுக்காக வீடியோ தரதுக்கு இருக்கேன். See you next video. ஒரு வழியாக லவ் லேக் வந்து சேர்ந்தாச்சு. அது என்னண்டக்கா தீம் தான் ரொம்ப முக்கியம். சரியா, இந்த மரத்தை ஒன்றும் இல்லாத மரத்தை கூட லவ் சிம்பிள் வச்சுருக்கேன். இப்பா இந்தாலும் இந்தால இங்க பாரு, இங்க பாரு, அங்க பத்தியா இல்லையா? ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷனு, ரொம்ப பெருசாக, வெல் மெயின்டைன்டு. நாங்கள் அந்த டாய்லெட் போய் பார்த்தா கூட மாலில் உள்ளதை விட ஒரு கிளீனிங்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கிளீனிங்காக இருக்குது. சன்செட் நேரம் அவ்வளோ அருமையாக இருக்குது. கிளைமேட்டு இங்கே பார்த்தேன்டக்கா ஒரு புதிய ஜோடி ஒன்று வந்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. குருவி சத்தமாக இதுவும் மீன், கலர்ஃபுல் மீன், ரொம்ப ஏகப்பட்ட மீன்.
தமிழ்நாட்டு மக்கள் இதில் 1000 குடும்பம் 2000 குடும்பம் வந்தால் கூட இந்த இடம் வந்து தாங்கும், அந்த அளவுக்கு சக்தி இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா ரொம்ப பறந்து விரிந்த இடமா இருக்குது, நடக்கிறதுக்கெலாம் அழகாக ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரியான தூரம், மேபி 10 கிலோமீட்டர் கூட நடக்கிறேன்டா நடக்கலாம், அவ்வளோ பெருசில் வச்சுருக்காங்க. எல்லாம் தீம் தான், கிரியேட் பண்ணி வச்சுக்கிற தீம் தான் ரொம்ப முக்கியம். மீன் என்ன செய்ய இங்க பாரு, மீன் என்ன செய்ய இங்க பாரு, இந்த அளவு வருது இங்க இங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இங்க வா இப்பட மீன் எல்லாம். கலர் கலரா வரும் மீன், நிறைய கலர் இருக்குது. அழகாத இடம், அருமையான லொக்கேஷன், லவ்லேக் வந்திருக்கோம். அதில் வந்து மேலே பார்க்கிங் 3 போட்டுருந்துச்சு, சரி என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் போனேன். செமையாக இருக்குது, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, அந்த பாலைவனமும் நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் போகிறதுக்கு லேடிஸு ஜென்ஸ் ரெண்டு இது வச்சுருக்காங்க. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்தாக்கா வாங்க, ஃபுல்லாக ரவுண்ட் அடிங்க, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லவ் லேக் அப்படியே கம்ப்ளீட்டாக வாங்க, செமையாக இருக்கு பார்.
மட்டும் ஓடுது தண்ணி, ஆனால் இங்கிட்டு தான் நிற்குது. லேக்கில் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நிற்கிறோம். ஸோ மிடில் அப்படியே இந்த சைடில் போனேன்னாக்கா ஒரு கவை எட்டம் போவேன், இது ஒரு ஹாஃபு. அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி வந்தேன்னாக்கா இது ஒரு ஹாஃபு. இந்த ஹாஃபு என்ட்ரன்ஸ் உள்ள உள்ளது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாக்கா அங்கே ஒரு இது ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம், ஷூட்டிங் ஒன்று பாருங்கள். பொண்ணு ஒன்று வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃபேமிலியோடு வந்தாலும் சரி ஃபுல்லாக நடந்து லவ் லேக்கில் சில்லுன்னு காற்றோட சன்செட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு சுலைமானி இல்லை, மெயினாக சுலைமானி இருந்தாக்கா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா வாடா முறுக்கு அது மாதிரி இருந்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். மக்கள் வந்து விதவிதமான இது எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ ஷூட்டிங்க்கு பஞ்சமே இல்லை.